துணை முதல்வர் பதவின்றது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படி ஒரு பதவி இருக்கா? ஏன் கேட்டீங்கன்னா, இந்த டெபுட்டி சிஎம் போஸ்டிங் இல்லைன்னா அந்தந்த கட்சிக்குள்ளேயோ அல்லது கூட்டணி கட்சியோட நீங்கள் ஆட்சி பண்ணும்போது அந்த கூட்டணி கட்சியிலேயோ விரிசலை ஏற்படுத்தி ஒரு அரசாங்கம் கவிழ்ற லெவலுக்கு போகலாம். அந்த 16 மாநிலங்களில் வந்து மொத்தமாக சேர்த்து 24 துணை முதலமைச்சர்கள் இருக்காங்க. இதில் 12 பேர் பிஜேபியை சேர்ந்தவங்க. அதிகார மையங்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்குது. அதை தீனி போடுறதுக்கு தான், அவர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்கு தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சோடனே 5 சிஎம் ஆகிட்டாரு, 5 டெபுட்டி சிஎம் ஆகிட்டாரு. நாளைக்கு இது 50 டெபுட்டி சிஎம் ஆக்க முடியாது, நீங்க எதாவது சொல்ல முடியுமா? மக்களவை தேர்தல் வரையில் நீங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஒரு டெபுட்டி சிஎம் கூட கிடையாது. சார், டெபுட்டி சிஎம்ன்றது சார், அது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், அது வெறும் அலங்கார ஒரு விஷயம் தான். அந்த அரசுல வந்து பல ஜாதிகளையும் பல சமூகங்களையும் குஷிப்படுத்த வேண்டிய அவர்களை அவர்கள் நல்ல வசதியாக அவர்களை வைத்திருப்பதற்காக இந்த துணை முதலமைச்சர் பதவின்றது போது பவர்ஃபுல் டெபுட்டி சிஎம் வந்து சுஷில் குமார் மோடி பீகாரில் வந்து அவர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக கடந்த பல வருடங்களாக வச்சிருக்கார். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறார், ஓபிஎஸ் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பட் பொலிட்டிக்கல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடிகிட்ட தான் இருக்கு. அந்த லுக்கிஸ்ட் பாலிசி வழியாக வரும்போது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண இந்த கேரளா தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல, இன்னைக்கு பண்ண முடியல, என்றைக்குமே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பதவியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக சாதி இருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை, அதுதான் உண்மை. பிந்தைய 72 ஆண்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பழங்குடி மக்களுடைய பங்களிப்பு என்பது வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் இருந்துச்சு. நார்த் ஈஸ்டில் தான் அந்த கூத்து நடக்குதுனா அனிமல் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் இருப்பார். இல்லை, ஒருவேளை வந்து முதல்வருக்கு போகக்கூடிய கோப்புகளுக்கு முன்னாடி துணை முதல்வருக்கு போயிட்டு அடுத்து முதல்வருக்கு போகுமோ? சான்ஸே இல்லை. அந்த மரியாதை எந்த டெபுட்டி சிஎம்மும் கிடையவும் கிடையாது. அப்படி மனம் கோணும் அப்படி நகராருன்னா டெபுட்டி சிஎம்மோட சிறகுகள் வெட்டப்படும். அவர் இல்லாத இடத்த இவர் எந்த இடத்தை இட்டு நிரப்புவார்? எந்த இடத்தையும் அவர் இட்டு நிரப்ப முடியாது. வேணும்னா அவர் சேரில் சேரில் உட்காந்துக்கலாம், அதை வேணால் இட்டு நிரப்பலாம். அவர் தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை. வேற கலைஞரை சொல்றாரு, உங்கள் வருகையால் ஒரு மோகனராகம் முராரியாகி போனது அப்படின்னு. கடைசி அனுபவம் 91 பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளும் வர்க்கம் நம்ம சொல்றோம், அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ். நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 24 துணை முதல்வர்கள் இருக்கிறார்கள். இந்த துணை முதல்வர் பதவி என்பது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த பதவி இருக்கிறதா? துணை முதல்வர் பதவி என்னென்ன வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள்? அவர்களுக்கான அந்த அதிகாரங்கள் என்னென்ன இருக்கின்றன? அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு துணை முதல்வராக திரு ஓபிஎஸ் இருக்காரு, இதற்கு முன்னாடி திரு ஸ்டாலின் இருந்தார். அதே போல் சமீபத்தில் ஆந்திர முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி மொத்தம் 5 துணை முதல்வர்களை நியமித்துள்ளார். அதாவது சாதி வாரியாக, சாதிக்கு ஒரு துணை முதல்வர் அந்த அடிப்படையில் நியமிச்சிருக்காரு. உண்மையிலே துணை முதல்வர் நியமனம் எதற்காக, அரசியல் சாசனத்தின்படி நியமிக்கப்படுகிறதா அல்லது அரசியலுக்காக நியமிக்கப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் சார். இந்த துணை முதல்வர், ஆரம்பத்திலே நான் விளக்கத்திலே சொன்ன அறிமுகத்திலே சொன்னது என்னன்னா, துணை முதல்வர் பதவின்றது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படி ஒரு பதவி இருக்கா? அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி அல்லாது அரசியலுக்காக அந்த பதவி உருவாக்கப்பட்டிருக்கா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பற்றியான ஒரு முழு விவரம் சார். துணை முதலமைச்சர் பதவி என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் ஏற்படுத்தப்பட்ட பதவி அல்ல. பிரதமர் பதவி, குடியரசுத் தலைவர் பதவி, துணை குடியரசுத் தலைவர் பதவி, முதலமைச்சர் பதவி, சபாநாயகர்கள் பதவி, இவையெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள். அமைச்சர்களும் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள் தான். ஆனால் இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல. துணை பிரதமர்களாக இந்தியாவில் வந்து நாடு விடுதலை அடைந்ததுலேருந்து 7 பேர் இருந்திருக்கிறார்கள். முதலில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். அஃப்கோர்ஸ், ஒரு குறைந்த குறுகிய காலத்திலேயே மரணம் அடைந்து விட்டார். அதன் பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் முதல் துணை பிரதமர். இரண்டாவது மொராஜி தேசாய், சரண் சிங், பாபு ஜெகஜீவன் ராம், ஒய்எஸ் ராவ் சௌஹான், தேவிலால், கடைசியாக எல்கே அத்வானி அவர்கள் 2004 வரையில் இருந்தார். இந்த துணை பிரதமர் பதவிகளும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் ஏற்படுத்தப்படாத பதவிகள். அவங்க அமைச்சர்களாக தான் பதவி ஏற்றுப்பாங்க, அவங்களை டெசிக்னேட் பண்ணிடுவாங்க. முதல்ல வந்து உள்துறை அமைச்சராக பதவியேற்றார் அத்வானி அவர்கள், அதன் பிறகு அவர் துணை பிரதமராக அறிவிக்கப்பட்டார். அதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் 2009 வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவரை வந்து
துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த துணை முதலமைச்சர்ன்றது எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க சார்? எந்த மாநிலத்துல தொடங்கினது? இந்தியாவிலே எங்க இருந்து தொடங்கினாங்க? அப்படி ஒரு எனக்கு வந்து துணை முதலமைச்சர்கள் வந்து இப்ப துணை பிரதமர்ன்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று தெரியும். கடைசி துணை பிரதமராக இதுவரையில் இருந்தது எல் கே அத்வானி அவர்கள். ஆனால் துணை முதலமைச்சர் பதவி முதன் முதலில் எப்பொழுது ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. சரி, அது நாம் ஹரியானான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா இது நீங்கள் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டதே. துணை முதலமைச்சர் இப்போ துணை பிரதமர் பதவி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நம்மளால் பட்டேலை உதாரணம் சொல்ல முடியும். பட் துணை முதலமைச்சர் பதவி என்பது எந்த ஆண்டு இந்தியாவில் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சரி, இதில் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயம், துணை முதலமைச்சர் பதவி என்பது துணை பிரதமரை போல துணை முதலமைச்சர் பதவி என்பதற்கு எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை வந்து துணை முதலமைச்சராக டெசிக்னேட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து மொத்தமுள்ள 29 மாநிலங்களில் 16 மாநிலங்களில் துணை முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 24 துணை முதலமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கு இந்தியா முழுவதும். இந்தியா முழுவதும் உள்ள 29 மாநிலங்களில் 16 மாநிலங்களில் தான் வந்து துணை முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் இல்லை, அந்த 16 மாநிலங்களில் வந்து மொத்தமாக சேர்த்து 24 துணை முதலமைச்சர்கள் இருக்காங்க. இதில் 12 பேர் பிஜேபியை சேர்ந்தவங்க, 12 பேர் பிஜேபியை சேர்ந்தவங்க, 5 பேர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்கின்ற அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆந்திர மாநிலத்தை. ஸோ 12 + 5 = 19 மீதம் இருக்கிற 5 தான், 24 - 5 தான் வந்து மற்ற கட்சிகளில் இருக்குது. சி, இந்த துணை முதலமைச்சர் பதவி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கட்சிக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கோஷ்டி மோதல் நிறையா இருக்குது. எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. முதலமைச்சராக ஒரு வலுவான கோஷ்டியை சேர்ந்தவர் முதலமைச்சராகிறார். சரி, பட் அவரால் ஆள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற பவர் சென்டர்ஸ் அதிகார மையங்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்குது, அதை தீனி போடுறதுக்கு தான், அவர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவியே வருது. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் நடந்தது. ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி பதவியேற்ற பிறகு 5 துணை முதலமைச்சர்கள், இந்த 5 துணை முதலமைச்சர்களோட பைஃபர்கேஷன் என்னென்னா எஸ்சி சமூகம், எஸ்டி சமூகம், பிற்படுத்தப்பட்டவர்கள் பேக்வேர்டு, அப்புறம் மைனாரிட்டி சிறுபான்மையினர், அப்புறம் கப்பூனூர் கம்யூனிட்டி இருக்கு. இந்த 5 கம்யூனிட்டிஸுக்கு தலா ஒரு சிஎம், டெபுட்டி சிஎம்னு அவர் கொடுத்துருக்காரு. அவங்க வகிக்கிற இலாக்காக்கள்லாம் பார்த்திங்களா ஒன்றும் பெரிய அளவில் இது கிடையாது. நிதி, முக்கியமான இலாக்காக்கள் வந்து உள்துறை, நிதியமைச்சகம், வருவாய், இதெல்லாம் வந்து ஜெகன்கிட்ட தான் இருக்குது. மற்ற 5 தான் வந்து இவங்க கிட்ட மற்ற அமைச்சகங்கள். இப்போ உதாரணத்துக்கு அவர் வேளாண்துறை அமைச்சராக இருப்பார், ஆனால் டெபுட்டி சிஎம்மாக இருப்பார். இது என்னென்னா வந்து ஒரு கட்சிக்குள்ளே அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது, மற்ற கட்சி ஆதரவு இல்லாமல் அவங்களால் ஆள முடியும். ஆனால் முதலமைச்சராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய பலர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியிலும் இன்றைக்கி அது ஆகிப்போச்சு. சரி, அப்போ அவங்க வலிமைக்கு ஏற்ப, கட்சிக்குள்ளே அவருடைய வலிமைக்கு ஏற்ப ஒருவர் முதலமைச்சர் ஆகும்பொழுது மற்றவர்களில் வந்து துணை முதலமைச்சராக ஒருத்தர் போட்டுப்பாங்க. ஆனால் இது 5 பேர் வந்தது ஃபஸ்ட் டைம், ஐ திங்க் கின்னஸ் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். இது ஈக்குவலாக இன்னொரு ரெக்கார்டு வந்து கர்நாடகாவில் எதியூரப்பா அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் வந்து மூன்று துணை முதலமைச்சர்களை எடியூரப்பா நியமித்திருக்கிறார். அதில் ஒருவர் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர், இன்னொருவர் வந்து ஒக்கலிகா சமூகம், இன்னொன்று வந்து லிங்காயத் சமூகம். ஒக்கலிகா, லிங்காயத்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட், மூணு பேர் கொடுத்துருக்காரு. இதில் ஒக்கலிகா கம்யூனிட்டியும் லிங்காயத்ஸும் வந்து பவர்ஃபுல் கம்யூனிட்டிஸ், அது வந்து அவங்கள வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. பிஜேபி ஸ்டேட் அது கர்நாடகா. உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் யூபியில் வந்து பவர்ஃபுல் கவர்மெண்ட் பிஜேபிக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 டெபுட்டி சிஎம்ஐ போட்டிருக்காரு யோகி ஆதித்யநாத். ஒருவர் வந்து பிராமின் சமூகத்தை சார்ந்தவர், ஒருவர் பிராமின் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர், இன்னொருவர் வந்து ஓபிசி, எந்த கம்யூனிட்டின்னு இல்லை, ஒருத்தர் வந்து ஓபிசி, தட் இஸ் அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி, பிற்படுத்தப்பட்ட இது, ஒருவர் பிராமின். இந்த பேலன்ஸ் அவர் பண்ணுறாரு. அவர் வந்து தாக்கூர் வலிமை, அங்கே ஒரு பவர்ஃபுல் காஸ்ட் வந்து தாக்கூர், நம்முடைய யோகி ஆதித்யநாத் தாக்கூர் சமூகத்தை சார்ந்தவர். 2 துணை முதல்வர்களில் ஒருவர் பிராமின், ஒருவர் எஸ்சி ஓபிசியை சார்ந்தவர். இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆந்திராவில் வந்து 5, ஹரியானாவில் 3, யூபியில் 2, கோவாவில் 2, மற்றபடி பீகார், குஜராத், ஹரியானா, தமிழ்நாடு, டெல்லி, அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மணிப்பூர், மிசோராம், மேகாலயா, அப்புறம் வந்து கடைசியாக வந்து இன்னொரு மாநிலம், 15வது இன்னொரு மாநிலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தலா ஒரு துணை முதலமைச்சர் தான் இருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ பிஜேபி ஆளக்கூடிய ஏபியில் வந்து ரீஜனல் பார்ட்டி அவங்க தான் ரெக்கார்டு பிரேக் 5 டெபுட்டி சிஎம், கர்நாடகாவில் 3, குஜராத் இதில் வந்து குஜராத்தில் இன்ட்ரெஸ்டிங்லி குஜராத்தில் வந்து ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறார். அவர் வந்து பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர். சரி, குஜராத்தில் வந்து பட்டேல் சமூகம் வந்து வலுவான ஒரு சமூகம். அங்கே மோடி அவர்கள் 12 ஆண்டுகள் குஜராத், 13 ஆண்டுகள், 2011 நவம்பர்லேருந்து 2014 மக்களவைத் தேர்தல் வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் 12+ இயர்ஸ் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு டெபுட்டி சிஎம் கூட கிடையாது. ஆகவே குஜராத்தில் ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது என்பது வந்து மோடி இருக்கும்போது இருந்த அந்த முழு கட்டுப்பாடு வந்து இப்போ இருக்க அங்கே முதலமைச்சரோட அந்த பொலிட்டிக்கல் ஹோல்டு இல்லை, அந்த பிடி இல்லை, அந்த பிடி இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எம்எல்ஏஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் ஒரு துணை முதலமைச்சர்ன்ற பதவியை நம்ம ஒரு மாநிலத்தில் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாலே அந்த ஆளும் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு தன்னுடைய கட்சியில் உள்ள அனைத்து தரப்பு எம்பிக்களிடமும் ஒரு முழு பிடிமானம், கிரிப், அயன் கிரிப்புன்னு இல்லையா, அது வந்து வரல. சரி, இந்த கான்செப்டே வந்து துணை முதலமைச்சர் பதவின்றதே வந்து உங்களுக்கு வந்து முதல்ல எப்படி வந்ததுன்னா வந்து ஒரு கட்சியில் தனி மெஜாரிட்டி வந்துடுது, ஆனால் முதலமைச்சரால் அனைத்து தரப்பையும் அவருடைய எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்த, ஐ மீன் திருப்திப்படுத்த முடியல. அவருக்கு போட்டியாக இன்னொருத்தரும் துணை முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறாரு. அவருக்கும் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏக்களை திருப்திப்படுத்த முடியல, திருப்திப்படுத்த முடியல, கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்ததான்றாங்க. அதுதான், அதுக்கு தான் வரேன். இது முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா இப்போ நம்ம இந்தியா சுதந்திரம் 47 கிடைக்குது, 52 தான் நமக்கு முதல் பொது தேர்தல் சட்டமன்றத்துக்கும் மக்களவை. அப்போ அதுலேருந்து நீங்கள் கட் ஆஃப் டேட் 52 தான் நமக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர், அப்போ வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது, வேற கட்சியே கிடையாது உங்களுக்கு வந்து. இது வந்து இந்த துணை முதலமைச்சர் பதவின்றது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருது சட்டமன்றங்களுக்கு வரும்பொழுது. அதன் பிறகு வந்து அது வேகம் எடுக்குது. நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து துணை முதலமைச்சர் பதவின்றது ஒரு ஆளும் கட்சி, மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்களுக்கு போதிய மெஜாரிட்டி இருக்குது, ஒரு எக்ஸ் முதலமைச்சராகி விடுகிறார். ஆனால் அவருக்கு போட்டி கட்டாக, அதாவது வந்து கட்டையை போடுறதுன்னு வாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவரோட பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி தான் சிஎம் ஆகணும்னு நினைக்கக்கூட இன்னொருத்தர் இருக்காரு. அப்படின்னும் போது அவரை வந்து எப்படி குஷிப்படுத்துறது என்ற கான்செப்டில் அவருக்கான மரியாதையை கொடுக்குற விதமாக அந்த அரசின் ஸ்திரத்தன்மைக்காக நீங்கள் வந்து டெபுட்டி சிஎம்ன்ற ஒரு போஸ்ட்டை கொடுக்குறீங்க. இப்படி தான் அது வருது, ஒரு ஆளும் கட்சின்றது காங்கிரஸ் அது வருது. நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பல பிராந்திய கட்சிகள் வருது. அப்படி வரும்பொழுது வந்து தேசிய கட்சிகளால் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 80களுக்கு பிறகு ஜனசங்கமாக ஆரம்பித்து ஜனசங்கமாக இருந்து பிஜேபியாக மாறியது 80ல், இவர்கள் காங்கிரஸ் பிஜேபி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்கள் தேர்தலை சந்திக்கும்போது மெஜாரிட்டி கிடைச்சாலுமே வந்து அவங்களால வந்து ஆள முடியல, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அதிருப்தியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேசிய கட்சி அல்லது பிராந்திய கட்சி அவங்களுக்கு ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லை, 10 சீட்டோ 20 சீட்டோ 30 சீட்டோ 50 சீட்டோ குறையுதுன்னு போது கூட்டு சர்க்கார் வருது உங்களுக்கு வந்து. அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து எதிர்கட்சியை உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, அதாவது கூட்டணி கட்சி, கூட்டணி கட்சி அவர்களுக்கு வந்து உரிய மரியாதை என்பது வெறும் இலாக்காக்கள் மட்டுமல்ல, இது போன்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. சார் டெபுட்டி சிஎம்ன்றது சார் அது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், அது வெறும் அலங்கார ஒரு விஷயம் தான். சரி, அதுக்கு ஒன்றும் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியே கிடையாது. ஆனால் அவர் என்ன இலாக்காக்களை கையில் வைத்திருக்கிறான்றத வச்சு தான் நீங்கள் வந்து அது அந்த டெபுட்டி பிஎம் அவர் டெபுட்டி சிஎம் வந்து பவர்ஃபுல்லான்னு நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ இதில் வந்து ஒரு கட்சிக்குள்ள நீங்கள் வந்து ஸ்திரத்தன்மைக்காக வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை டெபுட்டி சிஎம் ஆக்கிடுறீங்க, ஆனாலும் அவருக்கு வந்து சில நேரங்களில் உரிய இலக்கு முக்கியமான இலாக்காக்கள் நிதி இலாக்கா அல்லது ரெவின்யூ ஹோம் இந்த மாதிரி கொடுப்பாங்க, சில நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க, பட் அவர் டெபுட்டி சிஎம்மாக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, ராஜஸ்தானில் காங்கிரஸ் கவர்மெண்ட், ராஜஸ்தானில் வந்து அசோக் கெலோட் முதலமைச்சர், சச்சின் பைலட் துணை முதலமைச்சர். பட் சச்சின் பைலட்டுக்கிட்ட முக்கியமான இலாக்காக்கள் இருக்கானா தெரியல, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல நமக்கு. இது ஒரு கேட்டகரி. இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மோடி, குஜராத் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்குது, ஐ மீன் 298 100 என்னமோ ஜெயித்தாங்க, போன தடவை விட இந்த தடவை கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, பட் ஸ்டில் மெஜாரிட்டி இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர் என்பது வந்து பட்டேல் சமூகத்தினரை திருப்திப்படுத்துவதற்காக, எப்படி ஜாதியை வைத்து கட்சிகள் வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்குதோ அதே போல் ஒரு அரசு அமைந்த பிறகு
அந்த அரசில் வந்து பல ஜாதிகளையும் பல சமூகங்களையும் குஷிப்படுத்த வேண்டிய, அவர்களை நன்றாக குட் ஹியூமர்னுவாங்க, அவர்கள் நல்ல வசதியாக அவர்களை வைத்திருப்பதற்காக இந்த துணை முதலமைச்சர் பதவின்றது போது. இது வந்து முதல்ல ஒவ்வொரு கட்சிக்குள்ளே இருக்கவனை திருப்திப்படுத்துறதுன்னு போய் அடுத்த ஸ்டேஜ் எங்கே போச்சுன்னா, ஆட்சி அமைக்கணும்னாலே உங்ககிட்ட மெஜாரிட்டியில் எங்கிட்டையும் இல்லைன்னு போது நான் வந்து அந்த நேரத்தில் வந்து யாரை சேர்த்துக்கிறேனோ அவங்களுக்கு நான் துணை முதலமைச்சர் கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய நிலைக்கு நேரத்தில் வரீங்க. இப்போ உதாரணம் அதுதான் நம்ம சொன்னோம், இப்போ ஏபியில் 5, இதில் வந்து கர்நாடகாவில் 3, யூபி கோவாவில் 2, பீகாரில் 1. பீகார் இன்ட்ரெஸ்டிங் கேஸ். பீகார் எப்படி இன்ட்ரெஸ்டிங் கேஸ்னு கேட்டால், பீகாரில் வந்து ஜனதா தள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சியும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி அரசு, பிஜேபி ஆதரவு இல்லைனா நிதிஷ்குமார் ஜெய் அங்கே ஆள முடியாது. ஆமாம், வழக்கமாக அப்படி இருக்கும்போது டெபுட்டி சிஎம் ஆகிட்டு எதனா டம்மி இலாக்காவை ஃபாரின், இது அது பேர்னா அக்ரிகல்ச்சரு, இது அது பேர்னா ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் இல்லாமல் பீகாரில் வந்து நிதி இலாக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சுஷில் குமார் மோடிக்கு இருக்குது. ஆச்சரியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கிற டெபுட்டி சிஎம்ஸில் வந்து பவர்ஃபுல் டெபுட்டி சிஎம் வந்து சுஷில் குமார் மோடி பீகாரில் வந்து, அவர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக கடந்த பல வருடங்களாக வச்சிருக்கார். அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிஜேபியோட ஹோல்டுன்றது ஸ்ட்ராங்காக இருக்கு. அவர் ஒரு கூட்டணி கட்சி, கூட்டணி கட்சி. ஆமாம், ஜனதா தள் நிதிஷ்குமாரோட ஜனதா தளமும் யுனைடெட் ஜனதா தள், ஐக்கிய ஜனதா தளமும் பிஜேபியும் கூட்டணி சர்க்கார். அதில் வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடியவர்கிட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கு. அவர் பாஜகவை சேர்ந்தவர், அவர் பாஜகவை சேர்ந்தவர். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறார், ஓபிஎஸ் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பட் பொலிட்டிக்கல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி கிட்ட தான் இருக்கு, நமக்கு நல்லா தெரியாது. ஓபிஎஸ் வந்து 3 தடவை முதலமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருக்கு. எடப்பாடி வந்து டைரக்டாகவே சிஎம் ஆனவர். அவருக்கு டெபுட்டி நடுப்புற பிரச்சனை வந்தது, 6 மாதங்கள் அவங்க வெளியில் இருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்தாங்க. அப்போ இருந்து அவர் டெபுட்டி சிஎம்மாக இருக்காரு. பட் டெபுட்டி சிஎம்மாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி, பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது. இல்லை, இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய 7 மாநிலங்களில் நீங்கள் 6 மாநிலங்களில் வந்து பிஜேபி தான் டெபுட்டி சிஎம். அந்த 7 சிஸ்டர்ஸ்னுவாங்க வடகிழக்கு மாநிலங்களில். சரி, அங்கே வந்து திரிபுரா உள்ளிட்ட இடங்களில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து வந்துடுச்சு. எப்படின்னா பெரிய பெரிய கட்சிகளை கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஒரு சீட்டு இருந்தால் கூட 30 சீட் இருக்கவனை கபலீகரம் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட் ஆகி அந்த ஒரு சீட்டு வச்சுருக்கவன் சிஎம், இதுலேருந்து ஒருத்தர் டெபுட்டி சிஎம் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதுதான் நம்ம சொன்னோம், இப்போ இந்த 24 டெபுட்டி சிஎம்ஸ், 16 மாநிலங்கள், அந்த 24 டெபுட்டி சிஎம்ஸில் வந்து பிஜேபிக்கு 12, ஒய்எஸ்ஆருக்கு 5னா அதுவே 12 + 5 = 17. இப்போ மிச்சம் இருக்க 7 தான் மற்றவங்க எல்லாருக்கும். ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து மோடி பவருக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 2014 எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனது, 2019 பிறகு இன்னும் அதிகமாக அது கிளை பரப்பி இருக்குது. சரி, அங்கே வந்து எப்படி அவங்க தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து அசெட் பண்ணிக்கிறாங்கன்னா, பை வே ஆஃப் டெபுட்டி சிஎம்ன்ற பதவியை வாங்குது. அதனால் சொன்னால் 7 வடகிழக்கு மாநிலங்கள், 6 மாநிலங்கள் பிஜேபி தான் டெபுட்டி சிஎம்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இல்லை, அந்த டெபுட்டி சிஎம்க்கு தான் அதிகாரமே இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதிகாரம் இல்லாத ஒன்றத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணிடலாம் பாஜக? அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அதிகாரம் இல்லைன்றது வந்து இப்போ நம்ம இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும், பட் அது எங்கிட்ட இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 24 டெபுட்டி சிஎம்ஸ் இருக்காங்க இல்லையா, டெபுட்டி சிஎம்ன்றதுக்கு மாதிரி அரசியல் சாசன அங்கீகாரம் கிடையாது. அந்த டெபுட்டி சிஎம்ஸில் 24 பேரில் யாருக்கிட்டலாம் முக்கியமான இலாக்கா இருக்கு அப்படி பார்த்தா, என்னிடம் இருக்க புள்ளி விவரத்தை வைத்து பார்க்கும்பொழுது, பீகாரில் வந்து சுஷில்குமார் மோடிக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அது கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டிலையும் ஓபிஎஸ் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் கொடுத்ததுக்கும் பீகாரில் சுஷில்குமார் மோடி கொடுத்ததுக்கும் அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசம், தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கு. சரி, அவங்க யார் தெய்வம் நம்பி இல்லை அவங்க இன்னைக்கு. ஆனாலும் ஓபிஎஸ்ஸை வந்து குளிர்விக்க வேண்டிய, கூல் டவுன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து எடப்பாடிக்கு இருக்குது, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குது. இன்றைக்கி வந்து ஓபிஎஸோட அரசியல் பலன்றது அவர் டெபுட்டி சிஎம் ஆனபோது இருந்ததை விட பல மடங்கு குறைஞ்சிருக்குது. பட் ஸ்டில் அவர் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு திடீர்னு அவர் தர்ம யுத்தம் தொடங்கினார்னா சிக்கல் வரும்ன்றது நம்ம எடப்பாடிக்கும் தெரியும். அதனால் டெபுட்டி சிஎம்னு கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க. இலாக்கா முக்கியமான இலாக்கா, ஆட்சிக்கான அந்த இலாக்காவை பிடிங்கிட்டு அவர் பதவி இல்லாமல் இருந்தால் கூட பாதிப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பீகாரில் வந்து அதுதான் டெபுட்டி சிஎம்னு இருந்தாலும் அவரிடம் இருப்பது வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், பிஜேபியோட ஆதரவு இல்லைன்னா அங்கே கவர்மெண்ட் கிடையாது. அதுவே டெபுட்டி சிஎம்முக்கான ஒரு உண்மையான பவர் இருக்குன்றது நம்ம பார்த்தோம்னா, பெயரை தாண்டிட்டு சுஷில்குமார் இவர்கிட்ட இருக்குது, மற்றபடி உங்களுக்கு வந்து மீதம் இருக்கிற அந்த 22 டெபுட்டி சிஎம்ஸ் இருக்காங்க, நம்ம பேசணும் இல்லையா, 16 மாநிலங்களில்
யார்கிட்ட என்னென்ன இலக்கா இருக்கின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. சரி, பெரும்பாலானவங்க கிட்ட அது இல்லைன்னு தான் கேள்விப்படும். பட் இஸ் சப்ஜெக்ட் கரெக்ஷன். உங்களுக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி வந்து பல ஆண்டுகளாக வந்து கால் ஊன்ற முயற்சி பண்ணுது. சரி, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் 2016 அல்லது 2017 2019 தேர்தலுக்கு முன்பாகவே, ஓரிரு ஆண்டுகள் முன்பாகவே வந்து அமித்ஷா அவர்கள், பிஜேபி லீடர் அமித்ஷா அவர்கள் வந்து அவங்க கட்சிக்காரங்க வெளிப்படையாகவே சொல்லுவாங்க, அதாவது வந்து லுக்கிஸ்ட் பாலிசின்னு மாதிரி ஒன்று சொல்கிறார், கிழக்கை நோக்கி பார்வைத்திருப்போம். அதில் அவர் வந்து அமித்ஷா கூறி வைத்து பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு, என்டையர் நார்த் ஈஸ்டில் 7 மாநிலங்கள், அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரிசாவை குறி வைக்கிறாங்க, அதன் பிறகு வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஓரளவு ப்ரெசன்ஸ் பட் ஒன்றுமே இல்லை, கேரளா, தமிழகம், இன்னும் ஓரிரு மாநிலம். இங்கெல்லாம் வந்து பிஜேபியை வளர்க்குறதுக்கு இந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அமித்ஷா முடிவு பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் சென்ட்ரல் இந்தியாவில் அவங்களோட பவர் அதிகம், உங்களுக்கு வந்து இப்போ யூபி, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இங்கெல்லாம் வந்து பிஜேபியோட குஜராத், மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்குது. தோத்தாலும் மறுபடியும் அவங்களால் மேலே வர முடியுது, தோக்கிறது கூட வந்து ரொம்ப மோசமான தோல்விகளாக எங்குமே கிடையாது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஏக இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த லுக்கிஸ்ட் பாலிசி வழியாக வரும்போது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண இந்த கேரளா தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல, இன்றைக்கி பண்ண முடியல, என்றைக்குமே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கோ நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாளாக கட்சி வரலாம் உங்களுக்கு வந்து. இப்போ இருக்கிற இடங்களில் வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணணுன்னா பவர் வேண்டும்ன்று தான். கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த 7-6 மாநிலங்களில் அந்தந்த பிராந்திய கட்சிகளோடு சேர்ந்து அமைச்சிட்டு இவங்க டெபுட்டி சிஎம்மாக அங்கே இருக்காங்க, 6 மாநிலங்களில் கிழக்கு 7-6 இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்றது புரியுது. சார், இந்த துணை முதல்வர்ன்ற பதவியை இப்படி நியமனம் பண்ணிடுறாங்க, அரசியல் கட்சிகள் உந்துதலாக அவங்க பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக என்னென்ன நன்மைகளை அவங்க பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்வி. அதாவது வந்து டெபுட்டி சிஎம்மாக ஒருத்தர் வந்துடுறாரு ஒரு இடத்துலனா அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு என்ன லாபம்? ஏன்னா ஒரு கட்சி சார்பாக தான் டெபுட்டி சிஎம் வர முடியும். ஒரு இண்டிபெண்ட் வந்து சுயேட்சையாக ஜெயிச்சவன் வந்து டெபுட்டி சிஎம் ஆக முடியாது. ஏன்னா அல்டிமேட்லி இது எல்லாமே பாலிடிக்ஸ். உங்களுக்கு இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவி, 16 மாநிலங்களில் 24 துணை முதலமைச்சர்கள் என்ற பதவி, இந்திய அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மையை இன்று கொடுத்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பார்வை இருக்கிறது. சரி, ஏன் கேட்டிங்கன்னா இந்த டெபுட்டி சிஎம் போஸ்டிங் இல்லைன்னா அந்தந்த கட்சிக்குள்ளேயோ அல்லது கூட்டணி கட்சியோடு நீங்கள் ஆட்சி பண்ணும்போது அந்த கூட்டணி கட்சியிலேயோ விரிசலை ஏற்படுத்தி ஒரு அரசாங்கம் கவிழ்ற லெவலுக்கு போகலாம். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நம்ம சொல்லுவோம், அரசியல் ஸ்திரத்தன்மை. அந்த அரசியல் இந்தியா முழுவதும், இந்தியான்றது பல மாநிலங்களை சேர்ந்த ஒரு நாடு, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து இந்தியான்றது. மத்திய சர்க்காருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ன்றது யூனியன் டெரிட்டரிஸில் வேணா இருக்கலாம், அதில் கூட எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது, முக்கியமான இலாக்காக்களை தான் இவங்க வச்சுருக்காங்க. டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரியில் அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்வீப் அந்த மாதிரி வரும். அதர் தேன் தட் உங்களுக்கு ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 மாநிலங்களிலும் மத்திய அரசுக்குன்ற ஆளும் அந்த ஒரு நிலப்பரப்புன்றது எது? ஒன்றும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து. அஃப்கோர்ஸ் முக்கியமான இலாக்காக்கள் அவங்கக்கிட்ட இருக்கும், ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸு, ஃபைனான்ஸ், இதை தவிர மற்றது எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் உங்களுக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி சர்க்காரோட நீங்கள் சேரும்போது துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்குறீங்க, ஏன்னா ஆளணும் 5 வருஷம். தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கொடுக்குறீங்க, ஆனால் உள்ளேருந்து கெடுத்துடக்கூடாதுன்றது கொடுக்குறீங்க. ஆகவே துணை முதலமைச்சர் பதவி என்பது இந்திய அரசியலில் ஸ்திரத்தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் அது ஒரு பாசிட்டிவாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கு. பாதுகாப்பு அரண், இந்த சென்ஸ் பாதுகாப்பு அரண்னா வந்து இப்போ வெளிநாடு தாக்குதல்கள்லேருந்து காப்பாற்றப்படுற அரண் அது அல்ல. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மைன்றது வந்து இல்லைன்னா வளர்ச்சியே வர, அவங்க உள்ள அரசியலை பாதுகாக்க. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து அதிருப்தியாளர்களோட குரல் அதிகமாக போயிட்டே இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு கவர்மெண்ட், இந்திரா காந்தி காலத்தில் அது நடந்தது, நிறைய கவர்மெண்ட்டை மாற்றுவாங்க, போய் இங்கேருந்து போய் போட்டியோடு இறங்குவாங்க, மாற்றுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து நூலிழையில் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரியான கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எதுவும் இல்லைன்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். நாளைக்கே கவர்மெண்ட்டுக்கு வந்துருன்ற மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது. சரி, ஆகவே ஆனால் இந்த துணை முதலமைச்சர் பதவிகள் இல்லை என்றால் அது நடக்கும். இதில் 2 கேட்டகரி ஆஃப் துணை முதலமைச்சர். ஒன்று வந்து வலுவான இலாக்காவை கொடுத்துட்டு துணை முதலமைச்சராக வைக்கிறது, சரி, சுஷில்குமார் மோடி மாதிரி.
இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் இலாக்கா இருக்காது, பட் ஸ்டில் அந்த ஆர்னமெண்டல்னு சொல்லல ஒரு அலங்கார பொருளாக துணை முதலமைச்சர் சரி அப்படின்ட்டு அவரு அந்த காரு முன்னால பத்து காரு பின்னால பத்து காரு ஆளு அம்பு அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி. ஆகவே இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவி இந்திய அரசியலில் நல்லதோ கேட்டதோ ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டு இல்லை. இந்த துணை முதலமைச்சர் விவாதத்தை ஒட்டிய ஒரு முக்கியமான கேள்வி சார், இந்தியா முழுவதும் அதிகார மையத்தில் இது மாதிரி வரக்கூடியவங்க எல்லாருமே சாதியை பார்த்து அந்த அதிகார மையத்துக்கு அந்த பதவியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா சாதி இருக்குன்றதை எப்படி பாக்குறீங்க? உண்மை, அதுதான் உண்மை. லாஜிக் நீங்க சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு சாதியை குறிப்பிட்டு சொன்னீங்க, இந்த சாதியினர தான் இவர் வந்து இப்ப துணை முதல்வர் ஆயிருக்கான். எக்ஸாக்ட்லி, இப்ப நம்ம சொன்னல டெபுட்டி சிஎம்ன்ற போஸ்டிங்ல ரெண்டு டைப், ஒன்னு வந்து அவனுக்குள்ளேயே அந்த கட்சிக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி இருக்குது பட் ஸ்டில் டெபுட்டி சிஎம், இன்னொன்னு எதிர்கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க அவனை குஷிப்படுத்துறதுக்கு டெபுட்டி சிஎம். இந்த முதல் கேட்டகரியில நீங்க வந்து டெபுட்டி சிஎம் என்ன அளவுகோல்ல வருதுன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சாதிக்கு ஒரு துணை முதல்வர் அதிகார பதவி ஒரு அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட். சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து அது ஒரு சமூக நீதி தான். அதுல சந்தேகம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேக் யூ டேக் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சாதிக்கு ஒரு துணை முதல்வர் ஐந்து ஐந்து அது கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க வந்து அந்த சமூகங்களுக்கு இப்போ குறிப்பாக வந்து நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சிறுபான்மையினர் இவங்க மூணு பேர் மட்டும் என்னால் சொல்ல முடியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு சோஷியல் எம்பவர்மெண்ட் தான். ஆகவே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி என்பது சமூக நீதி சார்ந்தும் வருகிறது. ஆகவே அந்த அளவில் அதை பாசிட்டிவாக பார்க்கணுமானா டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஒரு அளவுக்கு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அது சரியான பார்வை தான். இல்ல, சாதி புரையோடிய சமூகத்தில் இப்படி ஒரு அரசியல் நடக்கிறது நல்லதா இந்தியா முழுக்க? அது வேற டிபேட். நீங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாதி தான் இன்னைக்கு இந்தியால எல்லாத்தையுமே தீர்மானிக்குது, அதுல சந்தேகம் வேண்டாம். சில சமூகங்களால் சாதிகளால் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வர முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்கள வந்து நீங்க வந்து சமூக நீதியின் பார்ப்பட்டு, கண்டிப்பா அது சமூக நீதியின் பார்ப்பட்டுன்னு தான் சொல்லணும், அவர்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க துணை முதலமைச்சர் பதிப்பு. எஸ்சி எஸ்டிலாம் நீங்க பாத்தீங்கன்னா நாடு விடுதலை அடைந்த இந்த 72 ஆண்டு காலத்தில் கூட அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய முன்னேற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. இதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்திய அரசு பணியில், நீதித்துறையில், இந்திய இராணுவத்தில், இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையில், உளவுத்துறையில், வர்த்தகத்தில், ஏன் கலைத்துறையில், சமூகத்தின் அனைத்து துறைகளிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸு சுதந்திரத்துக்கு பிந்தைய 72 ஆண்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, பழங்குடி மக்களுடைய பங்களிப்பு என்பது வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுது. சரி, அந்த அளவில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு எஸ்சியோ எஸ்டியோ சிஎம்ஓ வராங்கன்றது என்ன பொறுத்த அளவில் வந்து அது வரவேற்கக்கூடியதான். பட் இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இதில் இன்னொன்று தெரியுமா, அவங்களுக்கு அப்பர் சீலிங் கிடையாது. இப்போ ரெண்டு டெபுட்டி சிஎம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒன்று தான் சில சேரத்தில், சில சமயத்தில் ரெண்டு. ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சோடனே 5 சிஎம் ஆகிட்டாரு, 5 டெபுட்டி சிஎம் ஆகிட்டாரு. நாளைக்கு இது 50 டெபுட்டி சிஎம் ஆக்க முடியாது, நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. வரையறை இல்லாம வரையறையா இல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு கூத்து நடந்தனா அது ஆச்சரியப்பட இல்ல. இல்ல, 5 டெபுட்டி சிஎம் வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட உடனே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் அரசியல் விமர்சகர், சமூக வலைதளங்கள் எழுதக்கூடிய தமிழ்நாட்டிலேயே அது நடக்கணும், அது மாதிரி வேணும் அப்படின்னு பல சமூகம் சார்ந்த தலைவர்கள், இயக்க தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரும், அது நடந்த ஆட்சி நில நடக்கும். எப்போ நடக்கும்னா நாளைக்கு வந்து அடுத்த தேர்தலையோ, அதுக்கு அடுத்த தேர்தலையோ, அல்லது அதுக்கும் அடுத்த தேர்தலையோ ஒரு கட்சி இந்த மாதிரி வந்துட்டு மெஜாரிட்டி இல்லை அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு 118 இருந்தால் மெஜாரிட்டி, ஒரு கட்சிக்கு வந்து 80 சீட்டு தான் கிடைக்கிது, அவங்க வந்து ரெண்டு வெளி வேறு கட்சிங்களோட ஆதரவில் தான் கவர்மெண்ட்டை நியமிக்க முடியும் அப்படின்னும்போது, அப்போ வந்து நீங்கள் வந்து அந்தந்த கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடாக ஒரு டெபுட்டி சிஎம் கொடுக்கலாம். அதில் அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்க அதில் எந்த ஜாதி கொடுக்குறான்றது தாமும் பிரச்சனை. சரி, அப்போ ரெண்டு டெபுட்டி சிஎம் அங்கே வந்துடுவாங்க. சரி, இது இந்த கேலி கூத்து வந்து இப்படி இப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். சரி, 118 இருந்தால் எங்களுக்கு மெஜாரிட்டி, 60 சீட்டு தான் இருக்குது, 4 கட்சி இருக்குது, ஆளுக்கு தலா 10-12 வச்சிருக்கோம், 4 பேரும் ஆதரவு கொடுத்தா தான் நீ ஜெயிக்க முடியும். ஆமாம், அந்த 4 பேரும் வந்து இலாக்காவை மட்டும் குறி வைக்கல, எனக்கு டெபுட்டி சிஎம் வேணும்னா 4த்துக்கு டெபுட்டி சிஎம் கொடுக்க முடியும். சரி, நாளைக்கு அது 20ஆம் வாரம் மாறும். இது ஒரு ஒரு எல்லையை கடந்து போகும்போது வேணால் யாராவது கேட்கலாம். பட் இதில் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விதத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் சச் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். வந்து ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டெசிக்னேட் பண்ணிடுவாங்க. பதவியேற்பு விழாவே கிடையாது. அது கிடையாது, நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் திரு வித்யாசாகர் ராவ் இருந்தபோது 2017 திரு ஓபிஎஸ்
துணை முதலமைச்சராக நான் பதவியேற்கிறேன், பதவியேற்கிறார். நான் பார்த்தேன் அந்த அந்த இது ஏற்கிறான்றது. அது வந்து என்ன கேட்டிங்கன்னா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து 2009 டெபுட்டி சிஎம்மா அப்பாயின்ட் பண்ணாங்க. அப்போ ஏன் பதவியேற்பு இல்லைன்னப்ப அப்போ தான் இந்த விஷயம்லாம் வந்து டெபுட்டி சிஎம்முக்கு வந்து ஸ்வேரிங் இன் கிடையாது, தேவையில்லை. அவர்கள் வந்து சிஎம்ஏ கவர்னர் அவரை டெபுட்டி சிஎம்மா டெசிக்னேட் பண்ணுவார் அப்படி, தனியாக பதவியேற்புன்றது கிடையாது. அதனாலதான் வந்து அது வந்து ஒரு அரசியல் என்ன கன்சிடரேஷன் நடத்துறாங்கன்றது எனக்கு தெரியல. இது வரைக்கும் இருந்த எந்த டெபுட்டி சிஎம்முக்குமே வந்து நான் துணை முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன்றதே கிடையாது. நான் வந்து இந்த இலாக்காவின் அமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் ஆகிய நான் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு என் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எவரிடத்திலும் நான் வந்து இது சலுகை அரசின் ரகசியங்களை வெளியிட எவரிடத்திலும் சலுகை காட்ட மாட்டேன், எவரு கண்டும் அஞ்ச மாட்டேன், என் மனசாட்சிக்கும் ஆண்டவனுக்கு உட்பட்டு நான் செயற்படுவேன், நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக்கொள்ள அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு தாங்க சொல்லுவாங்க. இலாக்காவை கூட சொல்ல மாட்டாங்க. சரி, அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இலாக்கா கூட வரும். இதுல துணை முதலமைச்சராக அவர் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா மேபி ஒன் ஆஃப் அது ஏதோ ஒரு விதிவிலக்கான இதுவா இருக்கலாம், அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட். உங்க கான்ஸ்டியூஷன்ல அதுக்கு இடம் கிடையாது. சரி, ஆகவே இப்ப நம்ம பேசுற சப்ஜெக்டோட தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இல்லாத அளவுக்கு 24 துணை முதலமைச்சர்கள், 16 மாநிலங்கள்ல 12 பேர் பிஜேபி, 5 பேர் ஒய்எஸ்ஆர். நார்த் ஈஸ்ட் பாலிசி ரொம்ப முக்கியம், அது 7-6 மாநிலங்கள் அவங்க இருக்காங்க. இதுதான் வந்து இன்றைய யதார்த்தம். இது வந்து நாளைய பிற்காலத்துல வந்து காலம் போக போக உங்களுக்கு வந்து இந்த கேலிக்கூத்து வந்து இப்போ 5 பேரை போட்டது, ஏன்னா 50 பேரை போடக்கூடாது, 50 டெபுட்டி சிஎம் யாராவது நாளைக்கு யாராவது வந்து பண்ணாங்கன்னா அப்போ வேணா இது கேள்விக்குறியாகலாம், அல்லது வந்து கோர்ட்டுக்கு போகலாம். அதற்கெல்லாம் வந்து பல ஆண்டுகள் ஆகும். எப்படியானாலும் வந்து நம்ம திரும்பவும் சொல்றது என்னன்னா, அதற்கு என்று ஒரு தனியாக ஒரு 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 கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங் இல்லாத பட்சத்தில் அது குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா டெபுட்டி சிஎம்மா போடுறாங்க, அனிமல் வெல்ஃபேரு இந்த நார்த் ஈஸ்ட்லாம் அந்த கூத்து நடக்குதுன்றாங்க, அனிமல் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் இருப்பார். இது இது என்ன கேலி கூத்து வந்து, அதான் சொன்னேன் டெபுட்டி சிஎம் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கன்றது நம்ம இவர் சுஷில்குமார் மோடியும் ஓபிஎஸும் ஓபிஎஸும் ஐ திங்க் மகாராஷ்டிராவில் ஒரு தடவை டெபுட்டி சிஎம்மா ஹோம் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருந்தாங்க. சி ஹோம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஐபிஎஸ் கண்ட்ரோலில் இருந்தால் தான், ஐஎஸ் ஐபிஎஸ் கண்ட்ரோலில் இருந்தால் தான் சிஎம்முக்கு வந்து பவர் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் வந்து அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து, அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த எடப்பாடி வரையில் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை உள்துறை இருக்குது. மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா தெரியா ஒரு ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. தமிழகத்திற்குன்னு கடைசியாக உள்துறை அமைச்சராக இருந்தவர் கக்கன் அவர்கள், மறைந்த காங்கிரஸ் தலைவர் கக்கன். மற்றபடி எல்லாமே அது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. சார், இந்த துணை முதல்வர் பதவின்றது ஒரு அலங்கார பெயர், அலங்கார பதவி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போர்ட்ஃபோலியோ மெயின்ன்றீங்க, அந்த உள்ளே இருக்கிற போர்ட்ஃபோலியோ என்ன இலாக்கா வாங்க போகிறாங்கன்றது மெயின். ஆமாம், அதுதான் மெயின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவங்க அந்த அந்த அலங்கார பெயர் எதுக்காக வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்க நேச்சுரல் ஆஃப் ஒர்க் என்ன, துணை முதல்வர் பதவியோட அந்த என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுடைய ஒர்க் என்ன? இல்லைங்க, இது வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை தவிர வேறு எதுவும் இருக்கிறதா தெரியல. ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இல்லை. ஒருவேளை வந்து முதல்வருக்கு போகக்கூடிய கோப்புகளுக்கு முன்னாடி துணை முதல்வருக்கு போயிட்டு அடுத்து முதல்வருக்கு போகுமோ? சான்ஸே இல்லை. அந்த நடைமுறைலாம் இங்கே கிடையவே கிடையாது. அந்த மரியாதை எந்த டெபுட்டி சிஎம்முக்கும் கிடையவும் கிடையாது. டைரெக்டாக எல்லா ஃபைல்ஸும் வந்து சிஎம்முக்கு தான் இங்கே போகுது. இங்கே மட்டும் இல்லை, இப்போ நம்ம பேசின அத்தனை 24 டெபுட்டி சிஎம்ஸும் 16 மாநிலங்களில் எல்லாமே வந்து அது ஒரு டெபுட்டி சிஎம்மோ 5 டெபுட்டி சிஎம்மோ டைரெக்டாக சிஎம்முக்கு தான் போர்ட்ஃபோலியோஸ் போகும். சரி, இப்போ உதாரணத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து 5 டெபுட்டி சிஎம்ஸை கொடுத்துட்டாரு சோஷியல் ஜஸ்டிஸ். ஆனால் முக்கியமான இலாக்காக்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்களான்னு தெரியல. ரெண்டாவது, அந்த 5 பேரோட இப்போ ஃபைலை வேணால் அவங்க பார்த்துக்கலாம், இறுதி முடிவு முதலமைச்சர் தான். சரி, அதோட முக்கியமானது எல்லா கோப்புகளும் வந்து துணை முதலமைச்சர் மூலமாக முதலமைச்சருக்கு போதானா? இல்லவே இல்லை, டைரெக்டாக தான் போவோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம இப்போ போலீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டிஜிபி இருக்கார், ஏடிஜிபி இருப்பார், ஐஜி இருப்பார், டிஐஜி இருப்பார். வழக்கமாக வந்து அந்த ஹையரார்க்கியில் எப்படி போகணும்னா, டிஐஜி கிட்ட ஒரு ஃபைல் போதுன்னா எஸ்பி இருக்கார், எஸ்பி கிட்டேருந்து டிஐஜி போவோம், டிஐஜி கிட்டேருந்து ஐஜி, ஐஜிலேருந்து ஏடிஜிபி, ஏடிஜிபிலேருந்து டிஜிபி போவோம். டைரெக்டாக தூக்கின் போய் எஸ்பி டிஜிபி கிட்ட எப்பயாவது அரிதான தருணங்களில் சென்சிட்டிவ் இஷ்யூஸில் மட்டும்தான் செய்வாங்க. அதர்வைஸ் வந்து அந்த அந்த ரொட்டீன் ஃபார்மாலிட்டியில் தான் போகும். அது அந்த மாதிரி வந்து இதில் கிடையாது, டெபுட்டி சிஎம் கிடையாது. சரி, முதலமைச்சருக்கு போகக்கூடிய போக்குகள் கோப்புகள் என்பது வேறு, முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் தான் அத்தனையும் இருக்குது. துணை முதலமைச்சரின் இலாக்காக்களும் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சரி, ஃபைனான்ஸாக இருந்தாலும் ஹோமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஹோமில் வந்து டெபுட்டி சிஎம்மால் ஒரு முடிவு எடுத்தால் அது நாடு தாங்காதுன்னு நினைக்கிறாங்கன்னா டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் வந்து அதில் தலையிட்டு அந்த இதை எடுத்துடலாம். அந்தந்த டெபுட்டி சிஎம்மோட இலாக்காக்களில் இருக்கக்கூடிய செயலர்கள் இருக்காங்க இல்லையா, செக்ரட்டரிஸ், அவங்க எல்லாருமே வந்து
தலைமைச் செயலருக்கு கட்டுப்பட்டவர்கள், தலைமைச் செயலர் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர். சில இடங்கள்ல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டாகவே செக்ரட்டரிஸ், ஒரு துணை முதலமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய அவர் துறை சார்ந்த ஒரு செயலாளர் நேரடியாகவே கூட சம்டைம்ஸ் சிஎம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார், சீஃப் செக்ரட்டரிட்ட போயிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஆகவே இந்த இது இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் அலங்கார போஸ்டாக இருந்தாலும் ஏன் இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க, ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னு, அது வந்து பதவிப்படுத்தும் பாடு துணை முதல. அதனால தான் சில பேர் மறுபடியும் ஒரு குறுக்கிட்டு சார், உள்ள அரசியல், அதாவது பதவிப்படுத்தும் பாடு, ஒரு உள்ள அரசியலுக்காக இப்படி ஒரு பதவியை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சிஎம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட ரிலேஷன்ஷிப்? டெபுட்டி சிஎம் வந்து சிஎம் எந்த அளவுக்கு குட் புக்ஸில் வச்சுக்கிறாரு அதை பொறுத்தது, அவ்வளோதான். அது வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான் எந்த அளவுக்கு சிஎம் கிட்ட நடந்துக்கிறாருன்ற மாதிரி, அதாவது டெபுட்டி சிஎம் சிஎம் கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அதை பொறுத்தது. டெபுட்டி சிஎம் வந்து சிஎம் மனம் கோணும்படி நடந்து கொள்கிறார், கொஞ்சம் அப்படி மனம் கோணும்படி நகர்றாருன்னா டெபுட்டி சிஎம்மோட சிறகுகள் வெட்டப்படும். சரி, அதனால தான் நான் சொல்கிறேன் டெபுட்டி சிஎம்ன்றது கான்ஸ்டியூஷன் போஸ்டிங் இல்லைன்னு சொல்கிறதோட இன்னொரு அர்த்தம், இந்த செக்ரட்டரிஸ் எல்லாருமே டெபுட்டி செக்ரட்டரி சிஎம்மோட செக்ரட்டரிஸ் அவர் அவருடைய துறை சார்ந்த மூத்த அதிகாரிகள் எல்லாருமே தலைமைச் செயலாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ இல்லையோ முதலமைச்சருக்கு விசுவாசமாக இருப்பார்கள். சரி, ஏனெனில் டெபுட்டி சிஎம்முக்கான செக்ரட்டரிஸை போடுறதே சிஎம் தான். சரி, சில நேரங்கள் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா டெபுட்டி சிஎம் போஸ்ட் கொடுத்துருவாங்க, டிபார்ட்மெண்ட்டை கூட பவர்ஃபுல் கொடுத்துருவாங்க, ஆனால் போடுற செக்ரட்டரி நான் சொல்கிறவனும் போட்டுக்கிட்டேன்னா இந்த இலாக்கா கொடுக்குறேன்னுவாங்க, வேறு வழி இல்லாமல் ஒத்துப்பாங்க. அப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த பதவியில் இருந்தீங்கன்னாலும் அந்த செக்ரட்டரிஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் சிஎம் கிட்டன் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. சரி, சிஎம்முக்கும் டெபுட்டி சிஎம்முக்கும் பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சிஎம், எனக்கு இந்த மரியாதை இருக்குது, நீ மதிக்கணும், நீ டெபுட்டி சிஎம், உனக்கு இந்தந்த அதிகாரம் இருக்குது, அதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்றது ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பெரும்பாலான இடங்களில். சரி, அதனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஓடுது, இல்லைன்னா அது உடஞ்சிருக்கும். இதை டெபுட்டி சிஎம்மும் எது வரைக்கும் தான் போகலான்றது அவருக்கு தெரியும், சிஎம்முக்கும் வந்து எது வரைக்கும் அவரை தொடலான்றது இல்லை, அது அவங்களுக்குள்ளான ஒரு கட்டுப்பாடு சார், ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எல்லையை வகுத்துக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, சிஎம்ல பாதி டெபுட்டி சிஎம், அவரோட வேலையில என்ன இவர் செய்ய போறாரு? கிடையவே அவரோட வேலையில அவர் தவிர்க்கிறதையும் அவர் அவர் இல்லாத இடத்த இவர் எந்த இடத்த இட்டு நிரப்பும், எந்த இடத்தையும் அவர் இட்டு நிரப்ப முடியாது. வேணும்னா அவர் சேர்ல சேர்ல உட்காந்துக்கலாம், அதை வேணா இட்டு நிரப்பலாம். அவர் டெபுட்டி சிஎம்ன்றது சிஎம்ல பாதி கிடையவே கிடையாது, அதனாலதான் சொல்றேன் இது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட். அப்படியே ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் பவராக வந்து பார்க்கப்படுது, அதனால் கொடுத்துருக்காங்க. இந்த டெபுட்டி சிஎம் போஸ்ட்டே வேணுமா வேணாமான்னா அது அதில் ஒன்றும் பெரிய இப்போ அந்த போஸ்டிங்கால் ஒன்றும் பெருசாக அரசாங்கத்துக்கு செலவு இருக்கிற மாதிரிலாம் கூட ஒன்றும் தெரியல. சரி, ஆகவே அதனால் அது ஓடும். இது ஃபண்டமெண்டலி இது வந்து ஒரு அரசியல்வாதியின் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இல்லை, நான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த பதவி இல்லைன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் சிஎம்ல பாதி டெபுட்டி சிஎம் தான் மக்களெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, சிஎம்க்கு அடுத்த சீட்டில் இவர் தான் உட்காருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின் போது இப்போ ஒரு வெளிநாடு பயணமெல்லாம் இருக்காங்க, இப்போ சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாடு பயணம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேல வெளிநாடு பயணம் போயிட்டு வந்தாரு, அந்த சமயத்துல தன்னுடைய இலாக்காவை துணை முதல்வர் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டாரு? அவர்தான் டெபுட்டி சிஎம், கொடுக்கவே மாட்டாரு. அதனால தான் சொல்ற டெபுட்டி சிஎம்ன்றது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங் அந்த கொடுக்கலாம், அப்ப கூட கொடுக்காம போறதுக்கு முதலமைச்சருக்கு அப்பவும் கொடுக்க அப்பவும் கொடுக்காம போலாம். ஆனா நீங்க கேட்கலாம், உங்களை போல் என்னை போல் பத்திரிகையாளர்கள் கேட்கலாம், பத்திரிகையாளர் பொதுஜனம் கேட்கலாம், இங்க அது கூட கிடையாது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க நம்ம அரசியலமைப்பு சாசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. இப்ப வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், நம் ஒரு குடிய நம்முடைய குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து விடுகிறார், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தற்காலிக குடியரசுத் தலைவராக உடனடியாக பதவி ஏற்க வேண்டியது துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட். வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, துணை குடியரசுத் தலைவர் இறந்து விடுகிறார் பதவியில் இருக்கும்பொழுது, துணை குடியரசுத் தலைவர் நாட்டிலேயே இல்லை, அவர் வெளியில் இருக்காரு, வரத்துக்கு 24 மணி நேரம் ஆகும், அல்லது அவர் மருத்துவமனையில் இருக்கார், அவரால் பதவி ஏற்றுக்க முடியாது, சிகிச்சை எடுத்துக்கிறாருன்னா அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவியேற்றுக்கொள்வார். சரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாலேயும் முடியல, அவர் அவரும் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார், அல்லது ஏதோ வெளிநாட்டில் இருக்கார், வரத்துக்கு ஒரு நாள் ஆகும். அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா, செகண்டரி இன் கமாண்ட், இரண்டாவது மூத்த நீதிபதி, அவர் பதவியேற்றுப்பார். இந்த மாதிரியான ஒரு வரையறை வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பதவியில் இருக்கும்போது இறந்து விடுகிறார், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெபுட்டி சிஎம் வந்து சிஎம் ஆக முடியாது. சரி, மற்றவர்கள் அவங்க ஒத்துக்கிட்டு எல்லாரும் கேட்டாங்கன்னா அப்படி இல்லைன்னா டெபுட்டி சிஎம்மா இல்லாத ஒருவர் முதலமைச்சரா, நீங்கள் இப்படி தான் இதை பார்க்கணும். நீங்கள் சிஎம் இப்போ வெளிநாடு போகிறாரு, முதல்வர் வெளிநாடு பயணம் போகிறாருன்னா துணை முதல்வருக்கு ஏன் அந்த இலாக்கா கொடுக்கும், அரசியல் ரீதியான ஏதாவது பிரச்சனை இல்லை, பிரச்சனைகள் வந்து சட்ட ரீதியாக அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, இந்த போஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அலங்கார பொருள், அலங்கார பொருள், அலங்கார பெயர். எஸ், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்படாத ஒரு பதவி அது. சரி, ஆகவே முதலமைச்சர் வெளிநாடு போகிறார் என்றால் அவர் கொடுத்து விட்டு போக வேண்டியது அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு
அமைச்சரிடம் தான் அவர் கொடுத்து விட்டு போவார். அதுவே இதில் வந்து அங்கே கொடுத்துட்டு தான் போகணுன்ற மாதிரியான கட்டாயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அமெரிக்க ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகிறார், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சர்ஜரி, அதில் வந்து அவர் ஒரு மணி நேரம் தான் வந்து அந்த அனஸ்திசி அந்த நினைவு இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மணி நேரம் கூட வந்து குடியரசுத் தலைவர் இல்லாமல் நாடு இருக்க முடியாதுன்ற உடனடியாக அமெரிக்காவோட துணை குடியரசுத் தலைவர் இருக்கார், துணை அதிபர்னுவாங்க, அதிபர் துணை அதிபர், இந்த துணை அதிபர் பொறுப்பேற்றுப்பார், அவர்கிட்ட அதிகாரப்பூர்வமாக எல்லாமே கொடுக்கப்பட்டுடும், சரி, இன்க்ளூடிங் அந்த ஃபுட்பால்னு சொல்லுவாங்க நியூக்ளியர் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய குறியீடுகளை உள்ளடக்கி அந்த பொருள் உட்பட அவரிடம் ஒப்படைக்கப்படும். அதாவது அமெரிக்காவுக்கு உள்ளேயே அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது ஒரு நகரத்தில், உதாரணத்துக்கு வாஷிங்டன் டிசியில் நடக்குது, ஒரு மணி நேரம் தான், அதுக்கப்புறம் அதிபர் வந்து நினைவுக்கு வந்து விடுவார்னு போது அந்த ஒரு மணி நேரம் கூட வந்து நாடு நிர்வகிக்கப்படாமல் இருக்கக்கூடாது, முக்கியமான முடிவுகளை அந்த ஒரு மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் திடீரென்று வருகிறது. அப்போ யார் எடுப்பாள் அந்த கொஸ்டின் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் தெளிவாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவர் தான், ஒரு நொடி ஆர் ஒரு நிமிடம் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் அதிபர் வந்து நினைவில்லாமல் இருந்தால் கூட வந்து அதற்கு குடியரசு துணை அதிபர் தான் பொறுப்பாக இருப்பார். நம்மக்கிட்ட அந்த சிஸ்டம் கல்ச்சர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ரெண்டு இஷ்யூ சொல்கிறேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஐ திங்க் 2002 அல்லது 2003 மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பாம்பேயில் நடந்தது, அந்த நேரத்தில் கூட வந்து இலாக்காக்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படல, அப்படியே தான் இருந்தது. அதே மாதிரி கலைஞர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் 2009 வந்து அந்த அறுவை சிகிச்சை முதுகு தண்டு அறுவை சிகிச்சை செய்யும் போதும் பவரை வந்து மாற்றி கொடுக்கல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டெமோக்ரஸி படி பார்த்தீங்கன்னா உண்மையான ஜனநாயகம் என்பது அவர்கள் வந்து ஒரு மணி நேரமாக இருந்தாலும் அதிகாரத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவோம், பட் நம்மகிட்ட அது இல்லை, இல்லை நம்மகிட்ட அது இல்லைனாலும் நம்முடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பை கன்வென்ஷன் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வந்து அதை சேர் பண்ணிடுறார், அந்த மீட்டிங்கை எடுத்துக்கிறார், யார் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட்டும், அது துணை முதல்வர்னு இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. சரி, அது அமெரிக்க ஜனநாயகத்திற்கும் நம்முடைய ஜனநாயகத்திற்குமான வேறுபாடு என்பது இதுதான். எப்படி பார்த்தாலும் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகப்படியான துணை முதலமைச்சர்கள் இந்தியாவில் இன்று இருக்கிறார்கள், 16 மாநிலங்களில் 24 துணை முதலமைச்சர்கள். இது ஒரு விதத்தில் நல்லது, இந்திய அரசியல் என்பது மாநிலங்களை சேர்ந்தது தான் இந்தியா, மத்தியில் வலுவான அரசு இருந்தால் மட்டும் போதாது, மாநிலங்களிலும் வலுவான அரசுகள் வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாக கலகம் வந்து பதவி போட்டியால் அது பதவி சண்டையால் வந்து அரசு கவிழ்வது என்பது 5 ஆண்டுகள் ஆள வேண்டிய அரசு நடுவே கவிழ்வது என்பது நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஆகவே எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது முக்கியம். இன்றைக்கு இந்தியாவில் அப்படி பார்த்தால் இந்திய அரசியல் அதனுடைய ஸ்திரத்தன்மை, இந்திய அரசியலின் ஸ்திரத்தன்மையை இந்த துணை முதலமைச்சர்கள் வந்து இன்றைக்கு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பட் லாங் டேர்மில் வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா இல்லையானா அதற்கான பதில் வேறு. துணை முதல்வர் பற்றி நிறைய விளக்கங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. துணை முதல்வர்னா யார், என்ன ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய போர்ட்ஃபோலியோ என்ன, அதை வச்சு தான் எல்லாமே தீர்மானிக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. அந்த பதவி ஒரு அலங்கார பெயராக தான் இருக்கிறது அப்படின்றும் சொல்லியிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு பதவியே இல்லைன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட. இதிலிருந்து எங்களால் யூகித்துக் கொள்ளணும், மக்களால் யூகித்துக் கொள்ளணும் ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்தியா முழுவதும் சாதியை வைத்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, சாதி தீர்மானிக்குது அப்படின்றத அந்த ஒரு பாயிண்ட்டை நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன். துணை முதல்வர்களை பற்றி நம்ம நிறையா பேசணும், அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்படாதுன்னு பேசணும், ஆனால் துணை முதல்வர் பதவி என்பது டு லார்ஜ் எக்ஸ்டன்ட் 90% மேல் பல ஜாதிகளை சார்ந்தவர்களை வந்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதவி இன்று பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இதை முழுவதும் தவறு என்று நாம் சொல்ல முடியாது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, நீங்கள் சொன்னது போல வந்து சில நிமிடங்களுக்கு முன்பு சமூக நிதியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்றால் இட் வாஸ் லார்ஜ் எக்ஸ்டென்ட் எஸ், சோஷியல் ஜஸ்டிஸை சமூக நிதியை உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது, இப்போதைக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பட் இந்த டெண்டன்சி தொடர்ந்து எவ்வளோ நாட்கள் நீடிக்கும், அப்படி நீடித்தால் அதில் வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பது அது அதை நான் பொறுத்திருந்தான் பார்க்கிறேன். துணை முதல்வர் பதவியை பற்றி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி மணி சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம். நன்றி.